ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் சரத். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற டர்போ எஸ்ஆர்டிக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா குடல் இறங்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, நம்ம சஸ்கிரைப் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இதுக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், அது பேர் வந்து ஹெரேனா, அதுக்கு வந்து என்னென்ன மெடிசன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சஸ்கிரைப் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. சரி ஓகே, அந்த மெடிசன்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெராக்யூ, அடுத்து இஎன்பிஆர், அப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரெடியூசர், அப்புறம் வந்து எக்ஸ்கேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பூஸ்டர், இந்த அஞ்சு. அதுக்கடுத்து ஒரு டேப்லெட் ஒன்று இருக்குது, அந்த ஆறு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்க ஃபிஷுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் நியூவாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிடணும். ஒரு 50% இல்லை 60% கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிடணும். வாட்டர் சேஞ்ச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் விற்கிறது, அவங்க போய் வாங்கிக்கிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறகு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 லிட்டரில் வந்து 40 ml நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லி அந்த பாட்டிலே போட்டுக்கு. சரி, அதுமாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேரக்யூர் ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா செஸ் ரெடியூஷன் அதே மாதிரி தான். 100 லிட்டர் வாட்டர் இருக்குது அப்படின்னா 40 கிராம் அதை ஆட் பண்ணணும், 40 mg ஆட் பண்ணணும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. சரி ஓகே, நம்ம இந்த மெடிசன்லாம் கரெக்டாக நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த மெடிசன் நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி, ஃபிஷ்ஷுக்கு வந்து கண்டிப்பாக அந்த டைமில் வந்து ஹீட்டர் போட்டிருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மெடிசன் கொஞ்சம் நம்ம எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபிஷ்ஷை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கீட்ரு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட் இருக்கும், ப்ளஸ் எந்த நோய் வராமல் இருக்கும். ஒரு சில வெளியேருந்து வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஹீட்ரு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒயிட் ஸ்பாட் வருது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து நீங்கள் ஹீட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட் ஸ்பாட் அந்த மாதிரி டிசீஸ் எதுவும் வராது. அப்புறம் இந்த ஹெரேனா அதுக்கெலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம வருமுன் காக்கிற ரொம்ப சிறந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து டயட் கொடுங்க. ரொம்ப ஓவர் ஃபீடிங் பண்ணனால தான் இந்த மாதிரி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பூப், அதுவும் அப்படி தான், நம்ம ஓவர் ஃபீடிங் அது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் ஆகிறனால தான் அந்த மாதிரி வரும். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்க வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும், மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மெடிசின் டைமில் வந்து 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணினே இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒயிட் பூப்புக்கு மெட்ரோஜல் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணினே இருக்கணும். இப்போ இந்த ஹெரேனா மெடிசனுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்து நம்ம பண்ணோம், முதல் நாளில் நம்ம வந்து இந்த மெடிசனை போட்டோம். அதுக்கடுத்து நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் தான் போட்டோம். ஏன்னா ஃபிஷ்ஷு வந்து நம்ம எதாவது பார்ட்டிசனில் வந்து நான் டிஸ்பிளேயில் போட்டிருந்தேன். அவங்க கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய்சில் நம்மகிட்ட அவைலபிள் இருந்துச்சு, அதனால் வந்து நம்ம பார்ட்டிசனில் போட்டு மெடிசின் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 10x20 டேங்க் சைஸ் தான், 10x20 inch தான் நம்ம டேங்க் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம க்யூர் பண்ணுறதுக்காகவே நம்ம இந்த மாதிரி டேங்க் வச்சுருக்கோம். அதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு இல்லை ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வந்திருக்கு அந்த மாதிரி ஃபிஷ் வந்து இந்த மாதிரி டேங்கில் போட்டு தான் நம்ம க்யூர் பண்ணோம். கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருக்கும்போது நம்ம மெடிசின் கொஞ்சம் கொடுக்கும்போது அதோட எஃபெக்டிவாக இருக்கும். பாருங்க, நம்ம டர்போ எஸ்ஆர்டியை வந்து இங்கேருந்து போட்டாச்சு. போட்டோன்னே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி கொஞ்சம் அங்கே இருந்து சுற்றிட்டு இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனோட வேலை ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் காட்டியிருக்காரு. அவர் ஃபிஷ்ஷுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி அது சக்ஸஸும் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம கேரண்டியாக வந்து இந்த மெடிசன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம இது ஃபிஷ் டாக்டர் தான் வாங்கணும், அவர்கிட்டயும் வந்து நம்ம சஜஷன் கேட்டோம், அவரும் இதுதான் ஃபாலோ பண்ணார். இந்த பாருங்க, இப்போ ஃபிஷ்ஷு வந்து நார்மல் ஆகிடுச்சு. ரெண்டு நாள் கழி அன்றைக்கே முதல் நாள் நான் ஃபிஷ்ஷுக்கு வந்து மெடிசன் கொடுத்தேன், அடுத்த நாள் நான் ஈவினிங் ஒர்க் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது அந்த குடல் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து காணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது குடல் இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பூப் டிஸ்சார்ஜ் தான். ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஃபிஷ்ஷு அந்த மாதிரி கண்டிப்பாக ஆகும், அந்த மாதிரி ஆனது தான் இது. ஆனால் வந்து குடல் இறங்கியிருந்தால் கண்டிப்பாக குடல் உள்ளே ஏறி இருக்கும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் ஏற்க காட்டியிருக்கோம், அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதே நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்புறம் வந்து இது வந்து ஒயிப்பு டிஸ்சார்ஜ், அதுவும் வெளியே இறங்கிருச்சு ஃபுல்லாகவே. ஃபிஷ் நல்லா ஆக்டிவாக ஆரம்பிச்சான், பழையபடி தன்னுடைய பொசிஷனுக்கு வர ஆரம்பிச்சான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபீடிங் பண்ணேன், கண்டிப்பாக ஃபீடிங் எடுத்துக்கிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெடிசின்ஸ் டைம் கொடுத்துட்ருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீட் பண்ணவே கூடாது. ஒயிப்பு டிஸ்சார்ஜாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹெரே என்ன, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறது, எப்போவுமே வந்து நீங்கள் வந்து இது போடவே கூடாது, ஃபீடிங்கே பண்ணக்கூடாது. கண்டிப்பாக ஃபீடிங் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் ஃபிஷ்ஷு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ரெக்கவர் ஆன பிறகு நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபிஷ்ஷு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் முன்னாடியே ஃபீட் பண்ணிங்கன்னா இன்னும் டிசீஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் பண்ணினே இருக்கணும்.
டெய்லியுமே நீங்கள் 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த மெடிசின் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் ஃபிஷ் வேகமாக ரெக்கவர் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 24 hours நீங்கள் ஹீட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஹீட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணியோட கம்மியாகும்போது, டெம்பரேச்சர் கம்மியாகும்போது ஃபிஷ்ஷுக்கு இன்னும் சும்மன்றது அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த ஹீட்டர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபிஷ் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இம்போர்ட்டட் கம்ஃபாஸ் அவைலபிள் இருக்குது, நம்ம ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து நீங்கள் என்ன டவுட்ஸ் ஃபிஷ்ஷில் ஃப்ளோரான்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் ஃப்ளோரான் வளர்க்குறீங்க இல்லை எந்த ஃபிஷ்ஷு நீங்கள் குளத்தூர் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்கனாலும் அதை செப்பரேட்டாக ஒரு 1 week போட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் கம்யூனிட்டியில் ஃபிஷ் கூட ஜாயின் பண்ணணும். ஏன்னா இன்னொரு மீனுக்கு இருக்கிறது அடுத்த மீனுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், பரவும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே நடந்திருக்கேங்க வீட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட்.